ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். காதலித்து பார். லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக தெரியும். ஒவ்வொரு நாளுமே புதுசாக தெரியும். லைஃபே அவ்வளோ அழகாக அற்புதமாக தெரிய ஆரம்பிக்கும். காதல் ரொம்ப அழகான விஷயம் இல்லை? எதிர்பாலினத்து மேலே வர காதல் மட்டும் இல்லை, நமக்கே நம்ம மேலே வரக்கூடிய காதலும் ரொம்ப அழகானது தான். அதுதான் செல்ஃப் லவ். அண்ட் உடனே நீங்கள் கேள்வி கேட்கலாம், செல்ஃப் லவ்வா, என்ன நவீன் சொல்ல வர? ஜென்ரலாக லவ்னா ஆப்போசிட் ஜென்டர் மேலே வரும், யாராவது அழகாக இருந்தால் அவங்க மேலே வரும். பட் நீ சொல்கிறது புதுசாக இருக்கே, நம்மளை நம்மளே லவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். இதயத்தின் குரல் நான் ஒரு 2.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கேன். இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா buymeacoffee.com/idhayathinkural அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மினிமல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நவ் பேக் டு த டாபிக். ஸோ செல்ஃப் லவ். ஜென்ரலாக நீங்கள் ஆப்போசிட் ஜென்டரில் இருக்க ஒருத்தர் மேலே லவ்வில் விழுந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்களேன். அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க, எப்பவுமே அவங்களுக்காக இருப்பீங்க, அவங்களுக்காக அவ்வளோ கேர் பண்ணுவீங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, அவங்களுக்காக நீங்கள் நிறைய லைஃப்பில் விட்டு கொடுப்பீங்க, அவங்களோட ஹெல்த்துக்காக கேர் பண்ணிப்பீங்க, அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயத்த கூட என்ஜாய் பண்ணுவீங்க, அவங்களுக்காக லிட்டரலாக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? அவங்க தான் உங்களோட உலகமாக தெரிவாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு காதல் உங்களுக்கே உங்கள் மேலே இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. உங்களோட சந்தோஷம் தான் உங்களோட பெரிய ப்ரையாரிட்டியாக இருக்கும். உங்களை நீங்களே சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் டே வந்தால் கூட உங்களுக்கு நீங்களே கன்சோல் பண்ணுவீங்க. உங்களுக்கு உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க. அண்ட் உங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க, யாருக்காகவும் எதுக்காகவும். யோசிச்சு பார்க்கும் போதே அவ்வளோ செமையாக இருக்குங்கல்ல. பட் இப்படிப்பட்ட ஒரு செல்ஃப் லவ் நமக்கே நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன் இந்த ஆங்கிலை நம்ம யோசிக்க கூட மாட்டோம்? யோசிச்சு பாருங்களேன். இப்படி மட்டும் நம்மளை நம்மளே அன்கண்டிஷனலாக லவ் பண்ணால், இப்படி மட்டும் நமக்கு நம்மளே ஒரு செமையான ஒரு அன்பை கொடுத்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு முழு மனசாக வாழுவோங்க. இல்லை, செல்ஃப் லவ்ங்கிறதே செமையான ஒரு ஃபீல் தானே. பட் ஆப்வியஸாக நமக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளா? என்னை நானே எப்படி லவ் பண்ண முடியும்? எனக்கே என் மேலே ஒரு சில கோபங்கள் இருக்குது, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பாஸ்ட் இருக்குது, ஒரு சில கில்ட் இருக்குது, என்னாலே என்னை லவ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கே டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் மறுபடியும் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆப்போசிட் ஜெண்டரில் யாரையாவது லவ் பண்ணணும்னு நினச்சா, ஆர் லவ் பண்ணிகிட்டு இருந்தா, அவங்க மட்டும் பர்ஃபெக்டாக, அவங்க மட்டும் லைஃப்பில் தப்பு பண்ணதே கிடையாதா, அவங்களுக்கு எதுவும் கில்ட்டுமே இருந்தது கிடையாதா, அவங்களுக்கு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருந்தது கிடையாதா, அவங்க மட்டும் வேறு லெவலான பர்சனாக என்ன? இல்லை இல்லை, அவங்களுக்கும் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் லைஃப்பில் பெயின் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது, அவங்களும் நிறைய தப்பு பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அவங்க எந்த விதத்துலேயும் பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்கள் எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு சளைச்சவங்களும் கிடையாது. ஸோ அந்த ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்க பர்சன் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட லவ் பண்ணுறோம். அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் பெருசாக பார்க்காம பாசிட்டிவ்ஸை பார்க்குறோம். ஸோ அதே லவ்வை நாம ஏன் நமக்கு கொடுக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளை நம்ம லவ் பண்ணுவோம், நம்ம எதாவது தப்பு பண்ணால் கூட நம்மளை நம்ம லவ் பண்ணுவோம், நமக்கு பெயின்ஃபுல்லான பாஸ்ட் இருந்தால் கூட நம்மளை நம்ம லவ் பண்ணுவோம். எக்காரணத்தை கொண்டும் என்னன்னாலும் சரி அன்கண்டிஷனலாக நம்மளை நம்ம லவ் பண்ணுவோம். ஏன்னா லவ் அதுதான் எல்லாம். நமக்கு நாமளே அவ்வளோ லவ்வாக கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு நாமளே அவ்வளோ அன்பு கேரெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கன்னா, நம்ம மனசார சந்தோஷமாக இருப்போம், நம்மளை நம்மளே ரசிக்க ஆரம்பிப்போம், நம்மளோட அழகை கண்ணாடியில் ரசிக்க ஆரம்பிப்போம், நம்ம இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸே லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது அப்படி ஒரு செம எனர்ஜியோடு எந்திரிப்போம். அந்த நாளில் இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். லைஃபையே லவ் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளை நாமளே A to Z 100% லவ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் எந்த ரீசன்னால வேணால் நம்ம செல்ஃப் லவ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இதுக்கு மேலேயும் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு துளி கூட லைஃப்பில் லவ்வை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வர லவ் அழகானது தான். பட் நம்ம இன்னொருத்தரை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம முதல்ல லவ் பண்ணுவோம், நம்மளை நம்ம முதல்ல ஜெனியூனாக அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் லைஃப்பில் 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நீங்களே அன்பு கொடுங்க, உங்களுக்கு நீங்களே அவ்வளோ கேர் கொடுங்க. என்னவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவீன், நான் உனக்காக நான் இருக்கேன், உன்னை லவ் பண்ண நான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, உன்னை லவ் பண்ண நான் இருக்கேன், உனக்காக யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை விதைங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த லைனை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ உங்களால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும்.
உங்களால் ஒரு சம இண்டிவிஜுவலாக மாற முடியும். செல்ஃப் லவ் இருந்தால் மட்டுமே போதும், மற்ற எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சரிங்களா? ஸோ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலுமே சரி, எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். எப்போவுமே முழுசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பை.